ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர், 8 சாப்டர்ஸுக்கும் இருக்கிற கொஷின்ஸ் இது. ஒரு வாட்டி 1 மார்க்ஸ் பாருங்க, பார்த்துட்டு ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து அதோட ஆப்ஷன் ஆன்சர்ஸ் எழுதி பாருங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். எழுதி முடிச்சிட்ட பிறகு ஒரு கரெக்ஷன் பண்ணி பாருங்க. 14க்கு 14 வருதான்னு பாருங்க. வந்துருச்சுன்னா அப் டு லெவல் கரெக்டான பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் இதுல ஏதாவது சம்ஸ் தெரியல, ஏதாவது ஆன்சர் வரல அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் எப்படி வர வைக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க புக்கை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் சாய்ஸ் போக உங்களால 10 அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்க. சாய்ஸஸோட சேர்த்து 14 அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்க. சாய்ஸஸ் போக 10 அட்டன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். அதுக்கு அடுத்தது நீங்க சாய்ஸஸ் விட்டுட்டு 14ம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப் டு மார்க் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் ரிவைஸ் பண்ணியே ஆகணும். சென்டம் எடுக்கணும்னா இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது மட்டும் அல்லாமல் இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ், பாளையங்கோட்டை கொஷின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கொஷின் பேப்பர்ஸ் வருதோ ஒரு 4-5 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் மினிமம் ஒரு 10-15 நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஐடியா தெரிய ஆரம்பிக்கும். ஓஹோ, இதெல்லாம் 5 மார்க்ல கேட்டிருக்காங்களா, சிம்பிளிஃபை சம் எப்போ பார்த்தாலும் வந்து நிற்குது, ஸ்கொயர் ரூட் சம் எப்போ பார்த்தாலும் வந்து நிற்குது, ஏன் டீச்சர்ஸ் அதை இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூப் பித்தாகரஸ் தியரம் எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் சம். அதனால எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பாருங்க, ஷிப் சம் வந்தாலே எப்போ பாரு கொஷின் பேப்பர்ல ஷிப் சம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. டென்த் சம் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும், ஏன் அதெல்லாம் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் இருக்கிற கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இது தெரியும் இது தெரியும் இது தெரியும்னு சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க. ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு 2.5 hours ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு ஒரு செல்ஃப் எவாலியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த சென்டம் என்ற மார்க் உங்களால் தொட முடியும். அதனால எல்லா ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர கொஷின் பேப்பர்ஸ், பல ஸ்கூல்ஸ்ல இருந்து வர கொஷின் பேப்பர்ஸ், இந்த அவுட்ஸ்டாண்டிங் பப்ளிஷர்ஸ் கிட்ட இருந்து வர கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, உங்களுக்கு கொஷின் செட் பண்ணவர் இந்த கொஷின் செட் பண்ணவராகவும் இருக்கலாம், அதனால அவருக்கு தோணுது எல்லாமே முக்கியமான சம்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் செட் பண்ணும் போது இதுல இருந்து ஒரு பாதி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, ஏன் நம்ம அந்த சான்சஸ் மிஸ் பண்ணணும்? ஏன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற பல எக்ஸ்பர்ட்ஸ் தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஆள் அவரா கூட இருக்கலாம் கொஷின் பேப்பர் செட் பண்ணவர். அதனால அந்த சான்சஸ் கூட நம்ம எடுக்க கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது கிரியேட்டட் சம் இருக்குது, ஏதாவது தெரியலன்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த சம்ஸ் உங்களுக்கு போட்டு ஆன்சர்ஸ் அனுப்புறேன். தேங்க்யூ.